நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போது வரும் புதிய ஆப் வசதிகள் மற்றும் ஆன்லைன் வசதிகள் நமக்கு பல்வேறு வகையில் பயன்படும் வகையில் உள்ளது என்றுதான் கூற வேண்டும். மேலும் இன்றைய காலகட்டத்தில் உலகளவில் ஆன்லைன் மூலம் பொருட்களை வாங்கும் மக்களும் அதிகமாக உள்ளனர். அதே போன்று தினந்தோறும் உணவுப் பொருட்களை வாங்க நேரடியாக கடைக்குச் செல்லாமல் ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்தே உணவு உண்ணும் பழக்கம் உலகளவில் பலரிடமும் உள்ளது. இந்நிலையில்தான் பிலிப்பைன்ஸ் நாட்டில் 7 வயது சிறுமி ஒருவர் ஆன்லைன் மூலமாக உணவுப் பொருளை ஆர்டர் செய்த நிலையில் சுமார் 40 பேர் அதே உணவுடன் சிறுமியின் வீட்டை ஒரே நேரத்தில் வந்தடைந்துள்ளனர். அதாவது பிலிப்பைன்ஸ் நாட்டில் சேபு என்ற பகுதியில் இணையதள வசதி மிகவும் மெதுவாக தான் இருக்கும், சில நேரத்தில் சுத்தமாக கிடைக்காமலும் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் அந்த பகுதியில் உள்ள 7 வயது சிறுமி ஒருவர் தனது பெற்றோரின் மொபைல் போனில் இருந்து ஃபுட் பாண்டா என்ற செயலி மூலம் தனது உணவையும் ஆர்டர் செய்துள்ளார். அந்த சமயம் நெட் வேகம் மெதுவாக இருந்ததால் ஆர்டர் ஆகவில்லை என நினைத்த அந்த சிறுமி மீண்டும் மீண்டும் ஆர்டர் பட்டனை அழுத்தியுள்ளார். இதன் காரணமாக அவரது ஒரே ஆர்டர் 40க்கும் அதிகமாக பதிவாக அடுத்த நிமிடங்களிலேயே அந்த சிறுமி இருந்த தெருவில் சுமார் 40க்கும் அதிகமான உணவு டெலிவரி ஊழியர்கள் அந்த பகுதியில் சூழ்ந்துள்ளனர். உடனே இதனை அறிந்த அந்த சிறுமி அளவும் ஆரம்பித்துள்ளார். தான் தவறுதலாக அப்படி செய்ததை அவர் தெரிவித்த நிலையில் அக்கம் பக்கத்தினர் அனைவருமே சேர்ந்து சிறுமி ஆர்டர் செய்த உணவுப் பொருட்களையும் வாங்கி கொண்டுள்ளனர். மேலும் இது தொடர்பான வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை அந்த பகுதியினர் தங்களுடைய சமூக வலைதளம் பக்கத்தில் பதிவிட்டும் உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.